அண்ணாமலை வந்து இங்கே வந்து தோசை சுடவோ இட்லி சுடவோ சப்பாத்தி சுடவோ வரல. நான் தலைவன், தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நான் இருப்பேன். ஆனால் தமிழகத்தில் என்னை போன்று தாக்கப்பட்ட தலைவர் தமிழக சரித்திரத்தில் யாருமே இல்லை. நான் பெருமையாகவே சொல்கிறாரு, அதாவது இன்றைக்கும் முரசொலியை திறந்தீங்கன்னா தலையாங்கனைக்கு நானாக தான் இருப்பேன். இது அமித்ஷாஜி கட்சியில் சேரும்போது சொன்னார், தம்பி டர்புலன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவியான்னு. நான் சொன்னேன், சார் இன்ஜினே கல் விழுந்தாலும் வண்டி டேக் ஆஃப் பண்ணிடுவேன். கேரக்டர் அசாசினேட் பண்ணி அண்ணன் விஜயகாந்தை பண்ண மாதிரி அண்ணாமலையை பண்ணிடலான்னு அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். வண்டி கியர் தானே, நம்ம வண்டி கியர் எல்லாம் குறையாது. ஆனால் 2026 இலக்குன்னா 5th gear போகணும், இன்னும் 2 gear ஷிஃப்ட் பண்ணல. அதற்கு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம் குறையாது. கூட்டணியில் இருந்தா கூட ஜூனியர் பார்ட்னரு படிஞ்சு போகணும், அது அண்ணாமலையினுடைய ரத்தத்திலே கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதற்கு எவ்வளவு பெரிய சவாலை நான் பார்த்துக்கிறேன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய மதுரை மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர், புறநகர மாவட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய மூத்த தலைவர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லத்திற்கு அண்ணனுடைய தாயார் மறைவுக்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சென்று வந்திருந்தார்கள். எனக்கு இந்த கர்நாடகா எலெக்ஷன் பணி காரணமாக அண்ணன்கிட்ட ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், வர முடியல அப்படின்னு. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் அங்கேயிருந்து விடுப்பெடுத்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். நேராக ஓபிஎஸ் அண்ணன் வீடு தேனி போய் அண்ணனுக்கு வந்து ஆறுதலை சொல்லிவிட்டு, அண்ணனுக்கு எப்பொழுதும் கூட நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம், ஏன்னா இந்த வருஷம் அண்ணனுக்கு வந்து ஒரு கடினமான வருடம். அண்ணனுடைய மனைவியார், அண்ணனுடைய அம்மா எல்லாருமே வந்து இரண்டடி சேர்ந்திருக்காங்க. அதுதான் இப்போ தேனி போகிறதுக்காக இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்றேன். போய் அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு சென்று விடுவேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை சொல்லி, உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேட்க ஆரம்பிங்க. ஒரு 15,000 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த 15,000 பேர் சேர்ந்தனால இந்த கட்சி வந்து அப்படியே வீக் ஆகி போச்சு. ஏன்னா அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தமிழகத்தில் ஒரு காலத்தில் அரசியல் களம் எப்படி இருந்துச்சுன்னா, யாராச்சும் இந்த திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு 4 பேர் வந்து பிஜேபியை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு திராவிட கட்சிகள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி சில திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் கண் முன்னாடி தெரிகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது, தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், இவர்கள் வந்து நம்முடைய கட்சியை காப்பாற்ற மாட்டார்களா அப்படின்னு. நீங்கள் சொல்கிற கட்சியை விடுங்க, எல்லா கட்சிகளுக்குமே நான் சொல்கிறேன், யாராச்சும் இன்றைக்கி பிஜேபியிலேருந்து அங்கே போகிறாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு சடனாகி பிஜேபி மேலே ஒரு பாசம் வந்துருக்கு. இவங்க உள்ளே வந்து நம்ம கட்சியை வளர்க்க மாட்டாங்களான்னு அதில் வரவேற்கிறேன். நல்லா போங்க, எல்லா கட்சியுமே வீழ்ச்சி அடையாமல் பார்த்துக்குங்க, அந்த கட்சியை வளர்த்து விடுங்க, அவ்வளோதான். யார் போனாலும் கூட நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவது தான் நம்முடைய பண்பு. அதே நேரத்தில் புரிஞ்சுக்கணும், அந்த தேசிய கட்சினா இங்கே தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, மேனேஜர் தான் இருப்பாங்க அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு பாவனை இருக்கும். தேசிய கட்சிகள்னாவே மேனேஜர் தான். இதே நம்ம பிராந்திய கட்சிகள், ரீஜினல் கட்சிகள், திராவிட கட்சிகள்னா ஒரு குடும்பத்தை சார்ந்த தலைவர் இருப்பாங்க, அசைக்க முடியாமல் 50 வருஷம் அவங்களே இருப்பாங்க. அவங்கள நம்பி போனோம்னா நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்க பையன் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது குறிப்பாக சவுத் இந்தியாவில், தமிழ்நாடு, தெலங்கானா, கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சிகள் அதிகமாக இருக்கிறனால ஒரே தலைவர் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி ஒரே தலைவர் இருப்பார். அதனால் இத்தனை ஆழமாக தமிழக அரசியல் களம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு தலைவர் நம்பி போயிட்டா ஒரு 30 வருஷம் நம்மளோட இருப்பாங்க. நான் மட்டும் ஒரு நேரத்தில் சொல்ல விரும்பிக்கிறேன், அண்ணாமலை வந்து இங்கே வந்து தோசை சுடவோ இட்லி சுடவோ சப்பாத்தி சுடவோ வரல. எப்பொழுதும் என்னுடைய தலைமை பண்பு என்பது ஒரு மேனேஜரை போல இருக்காது. மேனேஜர் மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு தாஜா பண்ணிக்கிட்டு அப்படியே யாராச்சும் கோபமாக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு நள்ளிரவில் போய் ஒரு டீயை கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி இன்னொரு பொறுப்பு கொடுத்து அப்படி இல்லை. நான் தலைவன், தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நான் இருப்பேன். சில முடிவுகள் சில பேர்த்துக்கு அதிர்ச்சி அளிக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் கண்டு போயிட்டே இருக்கணும். அம்மா எடுக்காத முடிவுகளா, கலைஞரையா எடுக்காத முடிவுகளா, தமிழ்நாடு பார்க்காத ஆளுமையா, அந்த மாதிரி தான் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றன தவிர, நான் வந்து எப்பொழுதும் ஒரு மேனேஜராக இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போ கட்சி அதிர்வுகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். கட்சி அதிர்வுகளை சந்திக்கும், இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு 2 பேர் போகலாம், 4 பேர் வரலாம், இன்னும் 1 வருஷம் கழிச்சு அது நடக்கலாம். ஏன்னா தலைவரை போல சில டிசிஷன் கட்சியினுடைய நன்மைக்கு எடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எடுப்பேன். ஓ, டெல்லி நம்மளை படுத்து இப்படி சொல்லிடுமா, இவங்க சொல்லிடுவாங்களா, இவங்க போய் டெல்லியில் போட்டு கொடுத்துருவாங்களா, இதையெல்லாம் பார்த்தவன் தான் நான். அதனால் இதுக்கெல்லாம் கவலைப்படப்போவது கிடையாது. அதனால் இந்த அதிர்வுகள் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன், அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பிஜேபி செட்டில் ஆகிற வரைக்கும். ஏன்னா இந்த பிஜேபியை பொறுத்தவரை எங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தலைவர்களாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இது மாவட்ட தலைவருக்கு பொருந்தும், ஆனால் என்னை 3 வருஷம் வச்சுருப்பாங்க, அப்போ என்னை மாற்றிடுவாங்க, நானும் மேனேஜர் தானே, எப்படின்னு நான் வந்து
திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் 5 முறை எம்எல்ஏ, 10 முறை எம்எல்ஏ, 3 முறை அமைச்சர் எடுத்து நான் வேலை செய்கிறேன். என்னுடைய தலைவர்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், நீங்கள் மாவட்ட தலைவர்னால் அப்படித்தான் நீங்கள் இருக்கணும், உங்கள் பின்னாடி கட்சி இருக்கும், நீங்கள் மேனேஜர் வேலை எங்கேயும் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த தேசிய கட்சிகளுக்கே உரித்தான இந்த மேனேஜர் என்கின்ற பட்டத்தை உடைத்து தலைவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி போயிடும். அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இது சில பேர்த்துக்கு அதிர்வுகள் இருக்கலாம், ஆச்சரியம் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அரசியலில் ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கத்தானே செய்யும். அது வந்து புவியீர்ப்பு, நியூட்டன் ஃபிசிக்ஸ் 3rd law. ஸோ இப்போ ஒரு வினை பார்ப்பீங்க, எதிர்வினை இன்னொரு 2-3 மாதம் கழிச்சு நடக்கும். அப்புறம் அங்கே ஒரு வினை இருக்கும், திரும்ப இங்கே ஒரு எதிர்வினை இருக்கும். இது நடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அரசியல் கட்சி அப்படி தான் வளர முடியுங்கண்ணா. அதாவது ஒரு குளம் வந்து அப்படியே நின்றுக்குச்சு, இதுலேருந்து தண்ணி வெளியே போகாதுன்னா சாக்கடையாக அந்த குளம் மாறிடும். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தெளிந்த நீரோடையாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தண்ணி ஓட ஆரம்பிச்சதுன்னா 4 பேர் வரணும், 4 பேர் போகணும். அப்படி இல்லை என்றால் இந்த கட்சிக்கு வளர்ச்சி இல்லை. அதனால் நான் 100 பேர்த்த மட்டும் கட்சியில் வச்சுருப்பேன். 100 பேர் 30 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க. அந்த குளத்தை வந்து நாங்கள் அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுருவோம். அந்த குளத்தை விட்டு ஒரு தாமரை கூட வெளியே போகாமல் விடமாட்டோம்னா அந்த குளம் சாக்கடையாக மாறிவிடும். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைகள் கூட சில நேரத்தில் இறந்துடும். இது தெளிந்த நீரோடையாக ஓடுகின்ற நீராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, மோடி ஐயாவுனுடைய ஆசை. மோடி ஐயாவுனுடைய ஆசை மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய ஆசை. இது முதல்ல. இரண்டாவது, நண்பர்கள் அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று நானே பதில் சொல்லிடுறேன். ஆனால் உங்களை பற்றி கடிதம் எழுதுறாங்க, உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க, உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படி. ஆனால் தமிழகத்தில் என்னை போன்று தாக்கப்பட்ட தலைவர் தமிழக சரித்திரத்தில் யாருமே இல்லை. நான் பெருமையாகவே சொல்கிறேன். அதாவது இன்றைக்கும் முரசொலியை திறந்தீங்கன்னா தலையாங்க இன்னைக்கு நானாக தான் இருப்பேன். இது கலைஞரையா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு போனால் ஏதோ சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு போனால் நம்ம வந்து மாப்பிளையாக இருக்கணும், ஏழுக்கு போனால் நெட்பாடியாக இருக்கணும். அந்த மாதிரி உதாரணத்தை நான் கொடுக்க விரும்பலை. இன்னைக்கு நீங்கள் தினகரனை திறந்து பாருங்க, நான் தான் இருப்பேன். இன்னைக்கு நீங்கள் அவங்களுடைய குடும்ப பத்திரிகையாக இருக்கக்கூடிய முரசொலியை திறந்து பாருங்க, நான் தான் இருப்பேன். அப்புறம் அவருடைய துணை அமைப்பு இந்த விகடன் ஒரு குரூப் இருக்கு, அதை திறந்து பாரா, வார வாரம் கிசுக்கு சேதம் ரெண்டு எழுதுவாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பெய்டு சேனல் கலைஞர், சன் நியூஸ்னு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு 4 செய்தியை போடுவானுங்க. அதையெல்லாம் பண்ணால் இப்போ போலீஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. போலீஸ் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தாங்க இத்தனை நாளைக்கு, இப்போ போலீஸு கிளம்பி அவங்களையெல்லாம் நாங்களும் ரைவல் பண்ணுறோம். அதென்ன முரசொல்லி, அதென்ன தினகரன், அதென்ன விகடன், அதென்ன சன் டிவி, அதென்ன கலைஞர் டிவி, நாங்களும் அவர்களுக்கு நேராக வேலை செய்வோம், அவங்க ஒரு எஃப்ஐஆர். இது புதுசு இல்லைங்க, இதெல்லாம் பார்த்தது தான். இது அமித்ஷாஜி கட்சியில் சேரும்போது சொன்னார், தம்பி டர்புலன்ஸ்லாம் பார்த்துக்குவியான்னு. நான் சொன்னேன், சார் இன்ஜினே கல் விழுந்தாலும் வண்டி டேக் ஆஃப் பண்ணிடுவேன். அதனால் இந்த டர்புலன்ஸ்லாம் பார்க்குறக்கெல்லாம் தயாராக தான் வந்திருக்கோம். இந்த டர்புலன்ஸ்க்கெல்லாம் பயப்பட போவது கிடையாது. அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி அண்ணன் விஜயகாந்தை பண்ண மாதிரி அண்ணாமலையை பண்ணிடலாம், அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணி திரும்ப திரும்ப அப்படியே ஒரு கதை எழுதி அதை 10 வருஷம் தொடர்ந்துலதுன்னா மக்கள் நம்பிடுவாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம். அதனால் நான் ஏற்கனவே சொன்னதான், இன்ஜின் கழுண்டு உளுந்தாரும் இந்த வண்டியை டேக் ஆஃப் பண்ணுறது தான். இதற்கெல்லாம் பயப்பட போவது கிடையாது. இன்னும் மோசமாக எழுதுவாங்க, அது இப்போவே சொல்லிடுறேன். இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், பேனால மையிருக்குன்னு ஒரு நாள் எழுதுறானுங்க, இன்னும் வெளியே போனால் இன்னும் எழுதுவாங்க. ஆனால் எல்லோருக்கும் நான் சொல்வது நன்றா இருக்கும், நல்லா இருக்கும். எங்கே போனாலும் விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், யாரையும் தூக்கி பிடித்து வாழ்க வாழ்க நம்ம கோஷம் போட மாட்டோம். புதுக்கட்சிக்கு போயிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 18 வருஷமாக அவங்களையெல்லாம் 15 வருஷமாக காப்பாற்றி ஒரு ஐடியாலஜியை கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்கோம். இந்த கட்சிக்கு ஒரு சிந்தனை இருக்குது, ஒரு தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த வாழ்க வாழ்க கோஷம்லாம் கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு ஓவராக போட்டிங்கன்னா அப்புறம் 15 வருஷமாக இங்கே இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதையும் வெளியே இருந்து செல்லக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அதனால் அவருடைய காலம் சிறப்பாக இருக்கட்டும். நான் இப்போ 3rd gear தானே, நம்ம வண்டி கியர் எல்லாம் குறையாது. ஆனால் 2026 இலக்குனா 5th gear போகணும், இன்னும் 2 gear ஷிஃப்ட் பண்ணல. அதற்கு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க தயாரான பிறகு கியரை மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம் குறையாது. எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தங்களை ஒரு ஜூனியர் பார்ட்னராக பார்க்க மாட்டோம். என் உடம்பிலே ரத்தம் இருக்கும் வரை கூட்டணியில் இருந்தால் கூட ஜூனியர் பார்ட்னரு படிஞ்சு போகணும், அது அண்ணாமலையினுடைய ரத்தத்திலே கிடையாது. எங்கே இருந்தாலும் கூட நேருக்கு நேராக பேசுகின்ற குணம் தான் தோட்டம்பட்டியில் பிறந்து இங்கே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி அந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் இருக்கும் வரை அப்படித்தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தால் எல்லாம் கிளம்பி போவாங்க. அதான் இண்டிகோவில் 4:00 இருந்தான ஃப்ளைட் டிக்கெட்டு, போய் யார் யாரை பார்க்கணுமோ போய் மாற்றிட்டு வர பாருங்கள். நான் இருக்கும் வரை ஒரு சூர் மாற்றிக்க மாட்டேன். காரணம், இது பதவிக்காக இந்த உடம்பு இங்கே வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பியை வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். நான் ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நான், அதனால் அந்த எம்பி எம்எல்ஏ போட்டு என் பேரை அழகுபடுத்திக்கலாம், அதுக்கு இங்கே வரல. சிஎம்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கலாமா, அதுக்கும் வரல. என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் இந்த ஊரில் இருக்காங்க. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளையை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதற்கு எவ்வளவு பெரிய சவாலையும் நான் பார்த்துக்கிறேன்.
அதனால் இந்த முதுவில் இன்னும் இடம் இருக்குது, நிறையா குத்துங்க. ரெண்டு பேர் குத்திட்டு போயிட்டா, மூணு பேர் குத்திட்டு போயிட்டா, இந்த முதுவு எதையும் தாங்க. கத்தி பெரிய கத்தியாக வச்சு குத்துங்க. சின்ன சின்ன கத்தியெல்லாம் குத்திங்கன்னா கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்படித்தான், யாருக்கு என்னை மாற்றிக்க மாட்டேன். அது டெல்லியிலேருந்து யார் கூப்பிட்டு சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். நான் இப்படித்தான், இப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். டெல்லியில் கூப்பிட்டு சொல்லி அப்படியே பத்து பதுசாக அப்படியே வந்து மேனேஜர் மாதிரி மாறிக்கிட்டோம்னா தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. எங்கள் அக்ரஷன் மட்டும்தான் தமிழக மண்ணில் வேலை செய்யும். தமிழை முதன்மைப்படுத்தி மட்டும்தான் எங்கள் அரசியல் பண்ண முடியும். தமிழக மக்களை மையப்படுத்தி தான் எங்கள் அரசியல் இருக்கணும். அதை தவிர என்ன அரசியல் இங்கே செஞ்சாலும் கூட அது ஃபெயிலியர் தான். அதை முழுமையாக உணர்ந்தவன் நான். அதனால் வேகத்தில் குறைவு இருக்காது, பேச்சில் கூட கொஞ்சம் காரம் இன்னும் வருகின்ற காலத்தில் அதிகமாக இருக்குமோ தவிர, இல்லை அவர் அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பேசுவாங்க, கொஞ்சம் நீட்டாக பேசுவாங்க. நான் அந்த மாதிரி ஆழ்த்தானுங்க, நான் அந்த மாதிரி ஆழ்த்தான். வீட்டுக்கு வந்து நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்க. பக்குவமாக, பாதுஷா, மரியாதையா, நண்பா, அண்ணன், தம்பி அப்படி தான் பேசுகிறேன். ஆனால் அரசியல் அப்படிலாம் பேசி வண்டி ஓட்ட முடியாது தலைவர், வண்டி ஓட்ட முடியாது. தொண்டெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கா, 117 தொண்டை இறந்துருக்காங்க 30-40 வருஷத்தில். அவனுக்காக இந்த கட்சியை வளர்க்கணும். அதனால் ஏதோ நான் ஒரு எம்பி எம்எல்ஏ வாங்குறதுக்கு 10 பதுஷா பேசிட்டு அப்படியே போய் அப்பப்போ ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு ஷாலை போட்டுட்டு அண்ணே உங்களோட நான் இருக்கேன் அது சொல்கிறாங்களா, இங்கே வரலிங்க. அது எல்லாத்துக்குமே நான் புரியும்படி தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் அரசியல் இப்படி தான் இருக்கும், வேண்டானே என்னை ஒதுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க. நான் இருக்கும் வரை 1% என் பேச்சு மாறாது, பாடி லாங்குவேஜ் மாறாது, என்னோட எண்ணங்கள் மாறாது. அடுத்த கேள்வி பண்ணுவேண்ணே, டைம் இருக்குல்லண்ணே. இப்போ தான் வார்ம் அப் ஆயிருக்கு வண்டி, இன்ஜின் சூடாக இருக்குது, டேக் ஆஃப் மோடில் இருக்குது. இன்னும் 13 மாதம் இருக்குது லோக்சபாக்கு, 3 வருஷம் இருக்குது அசம்பிளிக்கு. நேரம் வரும்போது எல்லாம் சொல்கிறோம். ஏன் இப்போவே அவசரங்க அண்ணே, பொறுமையாக இருப்போம். அண்ணா இடை, ஓகே சார், இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம மதுரையில் நண்பர்களை பார்க்குறோம். ஆனால் இந்த இடைத்தேர்தல் எப்படினே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாதிக்கும். ஒரு எம்எல்ஏ இடைத்தேர்தல் முடிஞ்ச சூடு கூட ஆகலை. ஏன் சாரதா நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. அக்கா இருக்கிறாங்க, அதனால் நான் தவறாக பேசக்கூடாது. அக்கா ரொம்ப சீனியர் லீடர், இவங்கெல்லாம் எம்எல்ஏ. அசம்பிளிக்கு மக்கள் ஓட்டு போட்டு அணைச்சிருக்கிறோம். அந்த சால் போடுறதெல்லாம் யாரோ நண்பர்கள் உங்கள் டிவியில் நான் பார்த்தேன். யார் சால் போடணும், யார் போடக்கூடாதுன்னு, இதுதான் தமிழக அரசியலினுடைய நிலைமைங்க. சாரதா நல்லா இருக்கிறியா, சிவப்பாக இருக்கிறியா, கலர் ஆகிட்டியா அப்படின்னு. இதை வச்சு தான் 40 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு இன்னும் ஓட்டலான்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் நேராக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, இது மாறணும், இது மாறணும். இது மாறணும்னா புது விதமான அரசியல் தான் வரணும். புது விதமான அரசியலை கொண்டு வரணும்னா பிஜேபினால் மட்டும்தான் முடியும். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கள் பேச்சு கீச்சில் எதுவுமே இல்லை. இப்போ ஏன் வந்து பிஜேபியிலேருந்து 2ம் தரம், 3ம் தரம், 4ம் தரம் தலைவர்களை இழுத்து தான் கட்சி வளர்க்குங்கிற நிலைமை ஏன் சில கட்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கு? கட்சி அப்படி ஆயிப்போச்சு. நாம் என்ன சொல்கிறது? அதனால் நீங்கள் பார்ப்பீங்க, வருகின்ற காலம் அரசியல் களத்தை பொறுத்தவரை நான் பேசின பேச்சில் ஒரு சூறு நான் மாறமாட்டேன். யார் கூப்பிட்டு சொல்லியும் என்னை திருத்திக்க மாட்டேன். காரணம், தொண்டர்களுக்காக இந்த கட்சிக்காக ஆட்சி கட்டுகளை அமர வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதை பண்ணியா அவர்களை தூங்க விடாமல் அண்ணாமலை செய்தார், போடுறவர் எஃப்ஐஆர் சிசிபி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு மேடையில சொல்றாங்க, ஏன்பா டிஎம்கே காரங்களா கொஞ்சம் ஒழுங்கா இருங்க, இந்த பிரியாணி அண்டாவை திருடாதீங்க, அங்கே போய் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. காலையில் எந்திரிச்சாவே டிஎம்கே காரை என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரே படபடப்பில் எந்திரிக்கிறேன், என்னை தூங்க விடுங்க. இது முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிருக்காருன்னா காரணம் நாங்கள் இல்லை, அவருடைய அமைச்சர் பெருமக்கள். ஓசி சோரன் ஒருத்தர் ஆரம்பித்தார், நேற்று அதே அமைச்சர் எனக்கு என்ன ஓட்டா போட்டீங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு அமைச்சரும் போட்டி போட்டு யார் தங்களை அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற போட்டியில் திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு முன்னணியில் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5. இதில் முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் அவங்கள தான் சொல்லணும். பிஜேபியை சொல்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு இல்லை. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு ஒரு விஷயமா இலங்கை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க, ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதற்காகத்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கோ தவிர பிரச்சனையும் உருவாக்கில்லை. அதனால் முதலமைச்சர் வந்து இந்த கமலஹாசன் அவங்க ஒரு படத்தில் சொன்னாங்க, இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், இப்படி பார்த்தா பயம், அந்த மாதிரி தான் முதலமைச்சர் சொல்லுகின்றாரோ தவிர முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டை வைப்பதாக நான் பார்க்கவில்லை. முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா கூட நான் ஏத்துக்க மாட்டேன்ப்பா, நீ வந்து தீர்ப்பை மாத்தி சொல்லு, இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் தான் சொல்லுவார். இப்போ முதலமைச்சருடைய மனசை மாத்தி இது உண்மையாலுமே டெரரிசம் பிளாஸ்ட்னா அந்த ஐஎஸ்ஐஎஸ் காரை யாரோ சொல்லியிருக்காங்களே, அந்த குரலிஸ்தான் எவனோ அந்த ப்ராவின்ஸ், அவனை கூப்பிட்டு அண்ணே இதான் எங்கள் முதலமைச்சர் செல்ஃபோன் நம்பரு,
நீயே கூப்பிட்டு சொல்லுனே அப்பவாச்சும் மனசை மாத்திக்கு வர. அப்பவும் தமிழக அரசு தன்னுடைய மனசை மாத்திக்க, இதை விட ஐஎஸ்ஐஎஸ் கார என்ன சொல்லணும்னே அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கான். இதை வச்சது நாங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியே நாங்கள் டார்கெட் பண்ணுவோன்றோம். அப்போ என்ன, பாரதிய ஜனதா கட்சியும் இறையாண்மையும் ஒன்று. ஐஎஸ்ஐஎஸ் எது யாருக்கு எதிர்? இறையாண்மைக்கு எதிர். அப்போ பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் உடைப்போம் அப்படிங்கிறான். நீங்கள் சில பேர் கேட்டிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஜெட் கேட்டகரி எல்லாம் கொடுத்தாங்கன்னு. அன்றைக்கி சில விஷயங்கள் நான் சொல்லலை, ஆனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை டார்கெட் பண்ணணும், பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இறையாண்மை பேசுகிறவங்கள டார்கெட் பண்ணணும். இது ஐஎஸ்ஐஎஸோட பல காலங்களாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி அவங்களே சொல்லிய பிறகு கூட தமிழக அரசோ காவல்துறையோ நாங்கள் அன்னைக்கு சொன்னது உண்மைதான், டிஜிபி லெட்டர் எழுதினார், எனக்கு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார், என்னது எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இவர் அவர் பண்ணுறாரு, இவரை பண்ணுறாரு. இன்றைக்கெல்லாம் டிஜிபி எங்கே போய் முகத்தை வச்சுக்குவார்? நாங்கள் காவல்துறையில் டிஜிபி அளவுக்கு 30 வருஷம் வேலை செய்யலைங்க, 9-10 வருஷம் தான் வேலை செஞ்சோம். ஆனால் எங்களுக்குன்னு கொஞ்சம் சுயறிவு இருக்குது, நிறைய பேர்த்திட்ட இருந்து கற்றுருக்கோம். ஒரு இஷ்யூவை பார்த்தா அது என்ன நடந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்கிறது போல் எனக்கு இருக்குது. அன்னைக்கு டிஜிபி வந்து ஏதாவது வீரவசனமாக அறிக்கையெல்லாம் கொடுத்தார், இன்றைக்கி என்ன சொல்லுவார்? டிஎம்கேல ஒருத்தர் சொன்னார், அங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் விவசாயம் பார்க்குறக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. அது விவசாயம் பார்க்குறக்கு வாங்கி வச்சுருக்காங்க. எங்கள் ஸ்டாலின் அவர் வீட்டில் விவசாயம் பார்க்குறக்கா, அவர் தோட்டத்தில் போய் அதெல்லாம் போடுறக்கா, என்ன பேசுகிறாங்க? தமிழகத்தில் எப்படி வேணாலும் நாங்கள் பேசுவோம். ஒரு ரெண்டு ஊடகங்கள் எங்கள் பக்கத்தில் அந்த ஃபேமிலி ரன் சேனல் எங்கிட்ட இருக்குது, அதை மக்கள் நம்பிடுவாங்கன்னா என்ன? அதனால் தமிழக ஊடகத்திற்கு நாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். காரணம், கோயம்புத்தூர் பிளாஸ்டுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தையும் கூட மைய கருத்தா நீங்க வச்சீங்க, இன்னைக்கு உங்களுடைய கருத்து தெரிய என்பது உறுதிதமாயிருக்கு. முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அதாவது எனக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அந்த காசை நான் குறைக்கணும், ஆட்டோல போக மாட்டேன், நான் வந்து ஒரு வீட்டுல வேலைக்கு போறேன், அதிகமா அவங்க தான் போறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க தனியார் காரண்ட கொடுத்தா அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான்னா, ஈராக்ல பெட்ரோல் விலை ஏத்தனா நானும் ஏத்துவோம். அதனாலதான் சில விஷயத்த வந்து நாங்க பப்ளிக் குட்ஸா வச்சிருக்கோம். எக்கனாமிக்ஸ்ல சில விஷயங்கள் வந்து பப்ளிக் குட்ஸ், அதை வந்து அரசு மட்டும்தான் நடத்தும். தனியார் துறை அவங்க கையில் எடுத்தாங்கன்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அவங்களை பத்தி நான் குறைவாலாம் சொல்லல, தனியார் துறையும் நிறைய பஸ் தமிழ்நாட்டுல ஓட்டுறாங்க. ஆனா முக்கியமான ஒரு சிட்டியில ஓடக்கூடிய பேருந்துகள்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சாதாரண மக்களுக்கு அது பேரிடியாக விழும். இதனாலதான் ஐடியா பண்ணாங்க. நான் வந்து இலவச பேருந்து, நாங்கள் அப்பவே நினைச்சேன் இவனுங்க ஏதோ குண்டு வைக்க போறானு, இலவச பேருந்து நானுங்களே சும்மா இருக்க மாட்டானு. அதுக்கப்புறம் பெண்களை எல்லாம் அந்த பிங்க் பஸ்ல கூட்டிட்டு போறான்னு, ஒரு பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி 4 பஸ் ஓடிச்சு. அதுலயும் நினைச்சேன் ஐயோ இது டேஞ்சர் ஆச்சேன். அதுக்கப்புறம் கண்டக்டர் ஓசியில தானே வரேன் நான், அதுவும் பார்த்தேன் டேஞ்சர் ஆச்சேன். இன்னைக்கு தான் தெரியுது டிஎம்கே டிஎம்கே காரணங்க 23 மாதங்களாக எதுக்கு அடி போடுறாங்கன்னு இன்னைக்கு நமக்கு தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் பொருட்டு எடுத்துக்காதீங்க, அவருடைய தகுதி என்ன, படிப்பு என்ன, அவர் எங்க போய் என்ன கஷ்டப்பட்டாரு, அவர் யாருகிட்ட போய் என்ன பேசி மக்கள் என்ன திறமைக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த தொகுதிங்கிறது கண்டினியூஸா டிஎம்கேல யார போய் நிக்க வச்சாலும் ஓட்டு போற தொகுதிங்க என்ன சேப்பாக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு, நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? இல்லை ட்ரிக்னாமெட்ரின்னு தெரியுமா, இல்லை ஜாமெட்ரின்னு என்னன்னு தெரியுமா கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர். ஐயோ கெட்டகா, தமிழகத்தில் ஒரு காலத்தில் வல்லுநர்கள் அப்படின்னு வந்து கருத்து சொல்லுவாங்க, நீட்டு நல்லதுப்பா கெட்டதுப்பான்னு. இப்போ ஏனே கருத்து சொல்கிறீங்கன்னா கருத்து சங்கசாமினா, இல்லைப்பா நான் வல்லுநர்ம்பார், ஒரு PhD படிச்சிருப்பாங்க ப்ரொஃபஸர், இவங்கெல்லாம் படித்தாங்களா, காப்பி அடித்தாங்களா, யாராச்சும் போய் எழுதுனாங்களா, சர்டிஃபிகேட் உண்மையாக வாங்கியிருக்கலாங்கன்னு தெரியாது. இவங்க வந்து நீ கருத்து கந்தசாமிகளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கின்றார். பிஜேபியை 420 கட்சின்னு சொல்கிறார். நான் திரும்ப நான் பதில் சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிடும், அது நல்லா இருக்காது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் அதிமுகவில் ஒரு மாநில பேச்சாளர் வந்து பேசும்பொழுது ஒரு வேர்டிங் காமிச்சார், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை, ஒரு வேர்டிங் காமிச்சார், இதுதான் உதயநிதி ஸ்டாலின், இதை பாருங்கப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தையை படித்தார். அதை நான் ஆனால் சாரி என்ன கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்துட்றேன். அதை நான் சாரி அம்மா, சாரி அம்மா, அதை வந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை. காரணம் அவங்க புரிஞ்சுக்கணும் 420 யாருங்கிறது. நான் சொன்ன மாதிரி April 14 தமிழகத்தினுடைய ஊழல் பட்டியல் ரிலீஸ் செய்யப்படும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வாட்ச் பில்லிருந்து எல்லாமே அன்னைக்கு வரும். நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே சொல்லியிருக்கேன். ஒரு அமைச்சர் பேரில் சொத்து எங்கே இருக்கு? நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் பாருங்கள் போர்ட்டு, பிஸ்னஸஸ்ஸு, மாலு, துபாயில் இன்ஃப்ராலாம் பாருங்கள். April 14 என் வாட்ச் பில்லோடு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே திமுகவினுடைய சொத்து ரிலீஸ் பண்ண, எல்லா ஆதாரப்பூர்வமாக
ரிலீஸ் பண்ணி வெப்சைட்ல போட்டுருவோம், காப்பி அன்னைக்கு பிரஸ் நண்பர்களுக்கு ஹார்டு காப்பி கொடுத்துருவோம். என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகள் எல்லாம் நான் என்ன சொன்னோ அதை செய்ய போறேன், எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் 420 யாருன்னு பேசுவாங்க. பாஜக இதற்கும் தயார் சொல்றீங்களா? அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் அதிமுக ஆதரவு இல்லாம பாஜக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாங்களும் அதிமுகவும் தனித்தனியான நாங்கள் ஒரே கட்சியாக இருந்தால் மெர்ஜி பண்ணிட்டு ஒரே கட்சி பேரை வச்சுக்கலாம். கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் வேறொரு பாதையில் இருக்கின்றார்கள், நாங்கள் வேறொரு பாதையில் இருக்கோம். இதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு சிஎம்பி மாதிரி இதில் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க, ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு, நேற்று இவி கே இளங்கோவன் ஒரு இன்டர்வியூவில், ஒரு பிரைவேட் சேனல் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ராகுல் காந்தியை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தால் ஏற்றுக்குவார். அப்ப காங்கிரஸ் ஒரு கட்சி இங்க இருக்கா? நீங்க எதுக்கு உங்க கட்சி வச்சிருக்கீங்க? அதை பேசாம எழுதி கொடு. காமராஜர் ஐயா கீழ இருந்து துடிச்சிட்டு இருப்பாரு, எதுக்கு அந்த கட்சி நடத்துறீங்க? அந்த மாதிரி பிஜேபி இல்லாம நாங்க அப்படி சொல்லவும் மாட்டோம். நாங்கள் இங்க இருப்பது எங்கள் கட்சி வளர்வது, யாருக்கும் தொந்தரவு கொடுத்து நாங்க வளரோம். என்ன இருந்தாலும் ஒரு கொள்கை அடிப்படையில எங்க கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றோம், உங்க கொள்கையை நீங்க சொல்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு. இதுதான் என்னுடைய இதுங்க. இதில் யார்கிட்டையும் போய் தொங்கி பிழைக்க வேண்டும் இல்லை, அதிமுகவுக்கும் அது இல்லை, அவங்களும் நேரடியாக பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படித்தான் எல்லா கட்சிகளும் இருக்கும். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, எங்கள் ஸ்டாண்டை ஏற்றுக்கிறாங்களா வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்க்கணும். அதனால் எங்களுடைய அடிப்படை கொள்கை பிஜேபி வளரணும், பிஜேபி ஆட்சிக்கு வரணும் தான். நாங்கள் இங்கே யாருக்கும் வந்து ஒரு இரண்டாம் பார்ட்னராக மூன்றாம் பார்ட்னராக அப்படியே உட்காந்துக்கிட்டு 20 சீட்டு வாங்கிட்டு அப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பல, அதிமுகவும் அது விரும்பலின்னு தான் நினைக்கிறேன். பிஜேபி தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் அதிமுகவும் நினைக்கும், அதிமுகவும் தனித்தன்மையாக இருக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். கூட்டணிங்கிறது கொள்கைக்காக சேரும், தேசிய நலன் அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது, ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் நாட்டுக்கு வேணும், ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் சில பேர்த்தை எதிர்ப்பதற்கு நாம் ஒரு அணியாக இருப்பது நல்லது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். இது வேற அது வேற. தமிழகத்தில் கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் வந்து காவல்துறையினர் மீது ரவுடிகள் துப்பாய் சுடுவதும் அவர்களை சுட்டு பிடிக்கிறதும் இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்தில் நடைபெற ஆட்சியை பார்த்தேன், காவல்துறை சரி கட்டுறதுக்கான ஒரு இதாக பார்த்து நேற்று பார்த்தேன். ராஜஸ்தானில் காவல்துறை நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு நியூஸ் போட்டானுங்க. அட பாவிலான் இப்போ ராஜஸ்தான் போலீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. மதுரையில் போலீஸ் திருச்சி போலீஸ் கமிஷனர் மேடம் கூட ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதனால் ஒரே விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, காவல்துறையை சுதந்திரமாக வேலை செய்ய வேண்டும். ஜூலியர் ரிபரியும் பஞ்சாபில் இந்த டெரரிஸ்ட் கொட்டத்தை அடக்குனவர், மகாராஷ்டிராக்கார் பாம்பேக்கார், அவருடைய புத்தகமே பார்த்தீங்கன்னா புல்லட் ஃபார் புல்லட்னு இருக்கும். அருமையான புத்தகம் புல்லட் ஃபார் புல்லட். அதை அதை வந்து முதலமைச்சர் படிக்கணும். சில நேரத்தில் புல்லட்டுக்கு புல்லட்டு தான் பேச்சு, அதான் சரியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரவுடியெல்லாம் அடங்குவாங்க. சும்மா போய் இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுக்கிட்டு அந்த பழைய சரண் 4 பேர் உட்கார வச்சு இந்த ஃப்ளவர் பக்கையை கொடுத்துட்டு இந்த டீ எல்லாம் கொடுத்து அதெல்லாம் டைம் வேஸ்ட்னேன். சில ரவுடிகளுக்கெல்லாம் இப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா எல்லா ரவுடியும் திமுகவில் இருக்கான். அவனை கொண்டே ஸ்டேஷனில் பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுக்கிட்டு ரெண்டு பழைய டீயும் பழைய காஃபி கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்துட்டு இருக்கிறான். திருந்தில்லையா? ஒரு மெசேஜை கொடுத்து திருந்தில்லையா? யோகிஜி என்ன சொன்னார்? இந்த ஊரில் மாஃபியானே இருக்காது, மண்ணை பிரித்து உள்ளே வச்சு மேஞ்சிருவனார். நடக்குதாங்க. எந்த மாஃபியா யூபியில் தலையெடுக்குது? யூபியே ஒரு மாஃபியா ஸ்டேட்டாக இருந்த ஒரு மாநிலம், உள்ளே எவனும் போக முடியாது. இன்றைக்கி எப்படி மாற்றிருக்காரு தமிழகம்? இன்னைக்கு பல யூபியா மாறிக்கிட்டு இருக்கு. வர்றவன் போறவன்லாம் தடி எடுத்தவன்லாம் தண்டல்கார மாதிரி ரவுடி சுட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வந்து நம்ம காவல்துறை சிறந்த காவல்துறை. நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும், ஒரு 2 மாசத்துல எல்லாம் தட்டி கட்டி ரெடி பண்ணி டிங்கரிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா முதலமைச்சருக்கு அதை விருப்பம் இல்லை. அது போயிட்டாங்கன்னா எப்படி திமுக அரசியல் பண்ண முடியும்? எல்லாரும் போய் உள்ள பிடிச்சி போட்டீங்கன்னா திமுக எப்படி கட்சி நடத்தி எப்படி அரசியல் பண்ணும்? இதே முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். கட்சி நடத்துவதற்கு அவருக்கு ரவுடி தேவையா, இல்ல ரவுடிகள் இல்லாமல் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கணும் அப்படிங்கறத முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.